வணக்கம், வெல்கம் டு சாம்ஸ் கிச்சன்ஸ். இது உங்கள் சாம்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டிஷ் க்ளே பாட் ஃபிஷ் கறி. மண்மணம் மாறாது நினைவுகளை தூண்டி மண் சட்டியில் மணமணக்க ஓர் மீன் குழம்பு எப்படி ஈஸியா செய்யறதுன்னு இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். 25 கிராம் புளி எடுத்துக்கங்க. 1 லிட்டர் தண்ணி விட்டு 10 நிமிஷம் ஊற வச்சு நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி 40 கிராம் நல்லெண்ணெய் விட்டுக்கங்க. எண்ணெய் சூடானதும் 1 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் வெந்தயம், கொஞ்சமாக கருவேப்பிலை, இதெல்லாம் போட்டு லைட்டாக வதக்கிக்கோங்க. நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிங்கன்னா மீன் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக வரும். ஒரு மீடியம் சைஸ் பவுல் அளவுக்கு சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க. அது கூட 20 பல் பூண்டு. இது ரெண்டுத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா நல்லா கண்ணாடி மாதிரி மின்னும். அந்த டைமில் 2 மீடியம் சைஸ் தக்காளி பொடியாக கட் பண்ணி இது கூட சேர்த்து அதையும் வதக்கிக்கோங்க. 3 நிமிஷம் கழித்து 1 ஸ்பூன் சால்ட் போட்டு நல்லா கலந்து விடுங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி இலை சாப் பண்ணி இது கூட ஆட் பண்ணி அதையும் வந்து நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதங்கின பிறகு 1/5 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் இதில் ஆட் பண்ணி நல்லா கலந்து விடுங்க. மசாலா ரொம்ப ட்ரையாக இருக்கும், அதனால் 1 கிளாஸ் தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி 1-5 நிமிஷம் குக் ஆகட்டும். 5 நிமிஷம் கழித்து அந்த புளி கரைச்சல் தண்ணியை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். அந்த புளி கரைச்சலில் அந்த திப்பி ரெசிடியூஸ்லாம் இருக்கும், அதெல்லாம் கையிலேயே வடிகட்டி ஒரு வாட்டி பிடிஞ்சு விட்டுருங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு செக் பண்ணிக்கலாம். ஏற்கனவே 1 ஸ்பூன் உப்பு போட்டிருக்கோம், கூட 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். போட்டு நல்லா கலந்து விடுங்க. மூடி போட்டு 1-5 நிமிஷம் குக் ஆகட்டும். 5 நிமிஷம் கழித்து மூடியை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கோம். இந்த புளியோட பச்சை வாசம்லாம் போயிருக்கும். நான் இந்த மீன் குழம்புக்காக நாமப்பாறை மீன் வாங்கியிருக்கேன். அந்த மீனோட தோல் வந்து ரஃப்பாக இருக்கும், அதனால் அதை உரித்து எடுத்துட்டு உப்பு மஞ்சள் போட்டு தண்ணியில் நல்லா கழுவி எடுத்துக்கிட்டேன். ஒவ்வொரு மீனாக அந்த குழம்புல மெதுவாக ஆட் பண்ணுங்க. 5 நிமிஷம் கழித்து அந்த மீன் சட்டியை லைட்டாக தூக்கி 1-2 சுற்றி திருப்பி வச்சுருங்க. இந்த மாதிரி பண்ணுறதால மீன் உடையாது, ப்ளஸ் அந்த மசாலாலாம் மீனில் நல்லா கலக்கும். இதுக்கப்புறம் ஸ்டவ்வை சிம்மில் வச்சு 10 நிமிஷம் குக் பண்ணுங்க. 10 நிமிஷம் கழித்து கொஞ்சம் தாராளமாக புதினா இலை போட்டுக்கோங்க. நம்ம மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதை அப்படியே மூடி வச்சு 1 ஹவர் கழித்து சர்வ் பண்ணிங்கன்னா நல்லா ருசியாக இருக்கும். இந்த மாதிரி மண் சட்டியில் மீன் குழம்பு வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே ருசிகரமாக இருக்கும். சூடான ரைஸ் கூட வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். ஓவர் நைட் வச்சு மறுநாள் இட்லி தோசை கூட சாப்பிட்டிங்கன்னா வேற லெவல் காம்பினேஷனில் இருக்கும். அடிக்குது பார் சிங்கப்பூர் காத்து, அந்த இட்லிக்கு மீன் குழம்பை ஊத்து. இந்த மாதிரி சூப்பரான மீன் குழம்பு நீங்களும் செஞ்சு உங்கள் ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணுங்க. இதை நீங்களும் ட்ரை பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. See you next delicious dish. நன்றி, வணக்கம்.